ப்ரோ காஃபியா டீ இந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம் ப்ரோ காஃபி போட சொல்லுங்க ரைட் நினைத்தது நடத்திய முடிப்பவன் நான் 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 ஓகே கேஸ் ஐம் பேக் வித் அனதர் வீடியோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் மார்ஸின் நிலப்பகுதி உங்களுக்கு எப்படி காட்டுறதுன்னு தெரியல பிகாஸ் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 10:30 கிட்ட ஆகிட்டு இருக்குது நைட்டு செம்ம 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 ஈகராக இருக்கேன் பிகாஸ் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு ரஞ்சித் வரான் அவனோட RS 200 XBHP கூட ரைட் பண்ணுறது பார்த்திங்கன்னா செம்ம ஹாப்பியாக இருக்குது ப்ளஸ் சியட் கூட கொலாபரேஷன் பண்ணி நான் பண்ணுறேன் அண்ட் சியட் டயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போது இந்த ரைட்லன்னு எனக்கு தெரியல அண்ட் அது போக போக தான் வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுவேன் அண்ட் இங்கேருந்து ஊட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு நைட்டில் போய் சேர முடியாது ஆப்வியஸ்லி நாளைக்கு மதியானமோ இல்லை நாளைக்கு காலைல 10-11 மணிக்கு நாங்கள் போனால் போதும் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ரைடு பண்ணுற மெயின் ரீசனே நம்மளோட என்ன சொல்கிற ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும் நம்மளை பற்றி ஒரு மேக்சினில் போட போகிறாங்க அப்படி இருக்கும்போது அதுக்கு ஒரு 10-15 ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபோட்டோஸ் வேணும் அண்ட் கூட வர ரஞ்சித் அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபர் இல்லை பட் அவனை நான் எப்படியாவது ஃபோட்டோகிராஃபரை மாற்றி இந்த ஊட்டியில் பார்த்தீங்கன்னா பண்ணணும்னா அதே மாதிரி ஊட்டியில் இன்றைக்கி நாங்கள் ஸ்டே பண்ண போகிற இடம் ஐ மீன் நாளைக்கு ஸ்டே பண்ண போகிற இடம் இன்றைக்கி இல்லை சரி இந்த வீடியோலேயே நான் காட்டுறேன் ஸ்டே பண்ண போகிற இடமும் பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான ஒரு பிளேஸ் ஊட்டியில் அது நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க ஸோ ஊட்டி ஆல்ரெடி நீ போயிருக்கே அதுக்கு எதுக்கட இவ்வளோ ஹைப் நீங்கள் சொல்லுவீங்க என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்கிறேன் ஏன் நான் ஊட்டியை சூஸ் பண்ணேன் XBHP ரைடுக்கு ஏன் கொஞ்சம் இன்னும் நான் லாங்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகும்போது பேசுவோம் செம்ம ஃபன் இருக்க போது பெரிய சோனி ஸ்பீக்கர் வேறு ஒன்று எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன் ரஞ்சித்தை வேறு லெவல் ஃபன் பண்ணலாம் அப்படியே என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் கொஞ்சம் தூங்காமல் பாருங்கள் இப்போ எனக்கு தூக்கம் சுத்தமாக வரலை போய் நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஷேவ் பண்ணிவிட்டு ரைடிங் ஜாக்கெட் மாட்டு கோப்ரவியில் உங்களை சந்திக்கிறேன் 3, 2, 1 ஸோ கைஸ் ரைடு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைம் பார்த்தீங்கன்னா 11:00 தாண்டிடுச்சு அண்டு கூட பார்த்தீங்கன்னா ரஞ்சித்து தான் வரான் அவனோட RS 200 வண்டி வாங்கி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ லாங் ஃபஸ்ட் டைம் வரான் பெங்களூர் தான் போயின்னு நம்ம வண்டி ஆல் செட்டப் சிஎட் XBHP உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த நைட் ரைடு ஊட்டிது நம்ம போகும்போது அப்படியே பேசுவோம் மார்ஸின் நிலப்பகுதிக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் XBHP ரைடு பார்த்தீங்கன்னா மிட் நைட் ஸ்டார்ட் பண்ணோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போது 23:28 அப்படின்னா 11:30 பார்த்தீங்கன்னா நைட் ஆகுது டைமு அண்ட் இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் புது டயர்ஸ் வேறு வண்டியில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுதுன்னு தெரில எந்த டயர் போட்டாலும் நம்ம நிலப்பகுதியில் வேலைக்கே ஆகாது 10,000 ரூபா கொடுத்த டயர் போட்டாலும் வேலைக்கு ஆகாது 50,000 ரூபா கொடுத்த டயர் போட்டாலும் வேலைக்கு ஆகாது அண்டு என்ன ரூட்டில் போக போகிறோன்னா ஆல்ரெடி ஊட்டிக்கு எப்படி போவோம் அதே ரூட்டு தான் ஷோலிங்கர் வழியாக ஹைவே பிடிச்சிட்டு வேலூர் போயிட்டு சேலம் அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊட்டிக்கு போக போகிறோம் ஸோ ஊட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏர்லி மார்னிங்கும் நாங்கள் போக போகிறதில்ல கொஞ்சம் விடியட்டும் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் தான் மேலேயே ஏறணும் ஏன்னா அதுதான் எங்களுக்கும் சேஃபு இப்போ நாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிடுச்சு கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நைட்டில் போலீஸ் செக்கிங் விபரீதமாக இருக்கும் எங்கள் ஏரியாலலாம் இவனுக்கு என்னடா இந்த டைமில் ஏலியன் ரேஞ்சில் போகிறானுங்க ரெண்டு பேர் ரைடிங் ஜாக்கெட் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக சொல்ல போனால் ரஞ்சித் என் கூட பிளியனாக தான் வந்திருக்கணும் பிளியனாக தான் அவனை கூப்பிட்டுருந்தேன் வாடா போகலாம் அப்படின்னு பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து அவன் அப்படியே பெங்களூர் போகிறான் ஊட்டியிலிருந்து அண்டு இது XBHP எதனால் நான் ஊட்டியை சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்குது ஏன் நான் ஊட்டியை சூஸ் பண்ணேன் XBHP ரைடு அவ்வளோ பெரிய ரைடு மேக்சைன்லலாம் உங்கள் ஃபோட்டோ வரும் ப்ரோ சியர்ட்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் யோசிப்பீங்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது அது இப்போயே நான் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் நேரம் போட்டோம் இருட்டில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் நம்மளோட கோல்டு ரன்வே போட்டால் தான் வேலைக்கு ஆகும் போல் இவர் ஏன் சம்மந்தமே இல்லை இப்போ ஹைபீம் போட்டணும் அதாக இருந்தால் தெரில முன்னாடி காருக்காரர் நீ போட்டால் நான் போட மாட்டேனா அவனும் ரைனாக்ஸ் ஜாக்கெட் தான் போட்டிருக்கான் அப்படியே ரெண்டு பேரும் இன்டர்காமில் பேசினே பார்த்தீங்கன்னா போகிறோம் ஆனால் நேற்று வானிலை அறிக்கையில் இன்றைக்கி மழை கொட்டோ கொட்டும் கொட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் கொஞ்சம் கடுப்பு பட் தட்ஸ் ஃபைன் நம்ம லதாக்கே பார்த்தீங்கன்னா போயிட்டு கெக்க பக்கன்னு மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்கோம் பட் இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரே கிடையாது கிலோமீட்டர் இப்போயே பார்த்துக்கலாம் 54,895 நான் மறந்துடுவேன் 54,895 டே ரஞ்சித் ஞாபகம் வச்சுக்கடா நிறைய பேர் யோசிப்பீங்க அப்புறம் அந்த ட்ரிப் 1 ட்ரிப் 2 இருக்கும்ல அதை போட்டு ஏன்டா ஹைபீம் போட்டு வரீங்க அப்போ நான் ஆஃப் பண்ணுறேன்டா சாமி ஆ அது அது பார்த்தியா ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் போடுறேன் ஸோ 54,895 நான் ஏன் ட்ரிப்லாம் போட மாட்டேன் அப்படின்னா எனக்கு அது போட தெரியாது பட் ஆக்சுவலாக புது டயர் தான் பட் ஒரு 80 கிலோமீட்டர் மேலே ஓட்டிட்டேன் பேனிக் பிரேக் போட்டால் வேறு லெவலில் இருக்குது இப்படி போயிட்டு அப்படி போட்டால் செம்மையாக இருக்குது அண்ட் டயரோட லுக்ஸ் எப்படி இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் விடிட்டோம் நல்லா விடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் நம்ம பெட்ரோல் போட்டுருவோம் இன்றைக்கி வேறு இரவு நேரம் இசை கச்சேரி இல்லாமல் வண்டி ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம் சோனியோட இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கான் ரஞ்சித்து அவனை எடுத்துன்னு வாடான்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன் அண்டு ஊட்டியில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ப்ராப்பர்ட்டியே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் ரஞ்சித் நைட் ரைடு என்ஜாய் பண்ணலான்னு இருக்கானா அவன் திட்டுன்னு இருக்கான் ஆனால் நம்மளோட கடமை இருக்குல்ல XBHP
ஸோ இங்கே ஒரு பங்குக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பங்கு ஓப்பனில் தான் இருக்குது, பட்டு மிஷன்லாம் ஆனில் தான் இருக்குது. பட் ஆளுங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட காணோம். இந்த பங்கில் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வெறும் கேஷ் மட்டும்தான் வாங்குவாங்களாம். நிறைய பேர் ஏமாற்றிட்டு போயிடுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவர். எங்களை பார்த்தா அப்படியே தெரிது, மேபி கெட்டப்பு பார்த்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். திருட்டு கும்பல் மூஞ்சி காட்டாமல் எல்லாம் மறைச்சின்னு போகிறானுங்கண்ணே. பட்டு இல்லை ஜி, நான் வண்டியிலே சுற்றின்னு இருப்பேன். நாங்கள் எப்படின்னா கொஞ்ச நாள் வேலை செய்வோம், கொஞ்ச நாள் ஊர் சுற்றுவோம். எல்லாருமே காரில் ட்ரெயினில் போவாங்க, நாங்கள் பைக்கிலே போவோம். செம்ம ரிஸ்க்கு தான், ஆனால் ஜாலியாக போகிறோம்ல. ரெண்டு பேரும் இறங்கணும் தான். பின்னாடி பாக்ஸில் எல்லாம் நம்ம கேமரா கீமரா எல்லாம். அங்கிள் ஒரு செகண்ட் லாஸிங் பார்த்துட்டாரு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. ஊட்டிக்கே 4-5 ஸ்டே போட்டு போறியான்னு கேட்குறாங்க. என்ன நம்மளை பார்த்தா தெரியல அவங்களுக்கு. ஐ ஆம் எ ரைடர். ஸோ கைஸ், ஷோலிங்கர் கிட்ட வந்தாச்சு. இங்கே ரெண்டு நாய் நிற்குது பார்த்தீங்களா. இந்த உள்ளே போனால் பின்னாடி ஒரு கோயில் வருமா, அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இதெல்லாம் ஓட்டுவாங்களாம், பேயெல்லாம் ஓட்டுவாங்களாம். அது நைட் டைமில் கரெக்டாக போகிறோம். 12 மணி கரெக்டாக, 12:06 விடிஞ்சிருச்சு. ஐ மீன் குட் மார்னிங். அடுத்த நாள் இது. இந்த டைமில் பேய் பற்றி யோசிக்கிறது நல்லதே கிடையாது, ஏன்னா ஹைவேல வர போவோம் நாங்கள். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 4 மணி நேரம், 5 மணிக்கு அந்த டைமில் நாங்கள் 5 இல்லை 5:30 6 மணிக்கு சேலம் போயிட்டா அங்கேருந்து ஒரு 3 மணி நேரம் தான், 2 மணி நேரம் அங்கேருந்து. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்து வாலாஜா வழியாக அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைவே ஏறிடணும். இப்போ ஒரு பேட்ரி இருந்தால் ரேடியல் டயர் சவுடுக்கு சாரி, அவள் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு கொட்டாய் விட்டனா, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டாய் வந்துகிட்டே இருக்கும். ஹைவேல கப் ஆஃப் ஜாயின் ஒரு கடை இருக்குது, ஆம்பூர் கிட்ட வரும், ஆ வேலூருக்கு முன்னாடி வரும். ஸோ போலீஸ் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி இருக்காங்க. தெரியாத மாதிரி பேசிட்டு சாரி 20 வருஷம் அரக்கோணம் சரி என்னோட வண்டி தான் சார். இது என்னோட வண்டி, அது அவனோட வண்டி. இருக்கு சார், எல்லாமே இருக்கு. யூடியூப் சேனல் போறேன்னு தெரியல, என்ன ஆத்திரத்தில நைட் ஹவர்ஸ்ல டிராவல் பண்றீங்க சார்? இல்ல சார், நான் இல்ல நாங்கள் ஃபுல்லாக டிராவலிங் தான். நீங்கள் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோஸாக இருக்கும் சார். இதுக்கு ஊட்டிக்கு போகிறதுக்கு ஆத்தரைஸ் எப்படி சார்? சார் நார்மலாக டிராவல் தானே சார், டூரிசம் தானே சார்? டிராவல் வந்து நைட் ஹவர்ஸ்லாம் பண்ணக்கூடாது. நாங்கள் நைட்டு கிளம்புனா நாளைக்கு 10 மணிக்கு அங்கே போயிடலாம்னு கிளம்பணும் சார். இல்லை சார், இப்போ கிளம்புனா 10:00 போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு சார். ஓகேங்க சார், ஓகே ஓகே. அங்கே புக் பண்ண ஹோட்டல் காட்டணும், ஓகேவா சார்? கம்பெனி கிடையாது சார். சார் அது நான் டிராவலிங் பண்ணுறேன் சார், அதான் சார் என்னோட இதுவே. என்ன பண்ண போகிறேன் டிராவலிங் பண்ணி? அது யூடியூப்பில் போடுறேன் சார். நான் என்னென்னு போடுவேன்? டிராவலிங் வீடியோஸ் போடுவோம் சார். நீங்கள் எப்படி அங்கே போய் யூடியூப்பில் என்ன நான் இந்த மாதிரி இதாக்கா வந்துருக்கிறாங்க, நீங்கள் டிராவலிங் பண்ணுறது இதனால் உனக்கு என்ன லாபம்? வெறுப்பேத்துறாங்கடா சாமி, மற்றன் வெறுப்பேத்தலாம். ஆனால் இப்படிலாம் நிப்பாட்டி வெறுப்பேற்றக்கூடாது. 50 கிலோமீட்டர் வந்தால் சஸ்பெக்டும். சும்மா டைம் பாஸுக்கு எங்களை 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணானுங்க. ஊட்டிக்கு போகிறதுக்கு நாங்கள் என்ன கம்பெனி மூலியமாக போகணுன்னு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணுமா? கன்ஃபர்மேஷன் இன்னும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக திணற மாதிரி பேசியிருந்தால் மிளகா அரைச்சிருப்பானுங்க. ஆமாடா முறுக்குடா, முறுக்கிறதுக்கு இன்னும் 100 ரூபா போடுவானுங்க ஃபைனு. இல்லை வீட்டிலேருந்து 50 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம், 50 கிலோமீட்டர் தான். எங்கள் வீட்டுக்கு தான் இப்போ போலீஸ் அனுப்புவாங்களாம். இதான் ஓவராக இல்லை உங்களுக்கு, சீரியஸாக நான் சொல்கிறேன். என்ன தான் அதிகாரத்தில் இருந்தாலும் இப்படிலாம் ஒருத்தர் டார்ச்சர் பண்ணக்கூடாது இண்டிவிஜுவல்ஸை. நான் சொன்னேன் ஒரு ஸ்பான்சர் ரைடாக நான் போகிறேன். நான் யூடியூப்பில் என்ன வீடியோ வேணால் நான் போடுவேன். யூடியூப்பில் போடுறதுக்கு என்ன, அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? இது இருக்குது, இது இருக்குது. ஏதோ குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க. இந்த மாதிரி போலீஸுங்களுக்குலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மரியாதையை கொடுக்கக்கூடாது. டைம் பாஸுக்காக அப்பா அவருக்கு அரக்கோணத்தில் எல்லா ஏரியாவும் தெரியும். வீட்டுக்கு இந்த டைமில் போலீஸ் அமிச்சா 12:30 டைமில் எங்கள் அம்மா என்ன பயப்படுவாங்களா மாட்டாங்களா? ஐயோ இது ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெரிய என்னவோ ISIS தீவிரவாதியை ட்ரீட் பண்ணுற மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தர் அரக்கோணத்துலேருந்து வந்திருக்காரு, லைட்டாக சஸ்பெக்டாக இருக்கானோ, செம்ம காமெடியானோ. ஸோ ஃபைனலி 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 எனக்கு பிடிச்ச ஹைவேக்கு பார்த்தீங்கன்னா வந்து விட்டேன். அண்ட் ராணிப்பேட்டோட அந்த பிரிட்ஜை பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:42 ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரேக் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம் இன் கப் ஆஃப் ஜாய். இதுதான் பார்த்தீங்கன்னா புதுசாக இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கிற ஃப்ரான்ச்சைஸு. ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிரேக் போட்டிருக்கோம். அண்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே XBHP பிராண்டிங் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரைடோட ஸ்பான்சர்ஸ் இங்கே XBHP, இங்கே C8. அதுக்கப்புறம் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன். ஸோ ஃபார் ஸோ குட். நான் உங்களுக்கு பேட்டர்ன் காட்டலான்னு தான் இருந்தேன், பட் இவ்வளோ கம்மி லைட்டிங்கில் ரொம்ப மொக்கையாக தான் தெரியும்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுமா ஒரு சூப்பர் பைக் பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா டயர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஒரு வாட்டி ட்ரைம் ஸ்ட்ரீட் ட்ரிபிள் எடுத்துகிட்டு போய் ஓனர் கிட்ட கொடுக்கும்போது ஒரு வாட்டி காஃபி குடித்தேன். செம்மையாக இருந்துச்சு. அதில் ஏதாவது நல்ல தூக்கம் வராத மாதிரி பாட்டு வைப்பாங்களான்னு பார்த்தா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா ரொமான்டிக் சாங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ப்ரோ கிட்ட போயிட்டு சும்மா இல்லாமல் ரெண்டு காஃபி தூக்கம் வராத மாதிரி ரெண்டு காஃபி கொடுங்கன்னு கேட்டேன். பயங்கரமாக ட்ரிம்லாம் பண்ணிவிட்டு வேறு மாதிரி வந்துன்னு இருக்கோம். என்னடா பொண்ணு பார்க்க போகிறாங்களா? ஆ அதிகமாக ஊட்டி முடிச்சுட்டு வரத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடும் போல இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கண்ணா. தங்க செயின்லாம் தெரியுது. ரைடில் அமௌண்ட் கம்மியாயிடுச்சுன்னா கோடியே பார்த்தீங்கன்னா செயினும் இருக்குது. அதனால் பிரச்சனையே இல்லை. நல்லா போகிறேங்க. எப்படி இருக்கா நான் அழகாக வெக்கப்படாதரா? ஸோ ஏன் நான் ஆக்சுவலாக ஊட்டி போகிறேன் அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இன்னும் கூட இருக்குது. நார்த்து பக்கம் போகலாமே, நீங்கள் கோவா பக்கம்லாம் போகலாமே ப்ரோ இந்த ரைடுன்னு சொல்லிட்டு. அது என்ன மேட்டர்னா கோபுரில் உங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி அந்த போலீஸ்காரர் அங்கே பண்ண வேலையே பார்த்திங்கன்னா எனக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. அதை பற்றி அப்படியே பேசினே போகலான்னு இருக்குது. என்னென்னா சும்மா நிப்பாட்டுறது, ஊட்டி போகிறது அக்ரிமெண்ட்டு கேட்குறாங்க. இல்லை இதை பற்றி நீ என்னடா நினைக்கிற? இல்லை நீ ஊட்டி போகிறதுக்கு அக்ரிமெண்ட்டு, ஊட்டி போகிறதுக்கு என்னத்தின அக்ரிமெண்ட் கொடு, வீட்டு பத்திரம்லாம் கேட்பாங்க போல. அங்கேருந்து 50 கிலோமீட்டர் தான் வந்தோம். ஸோ காஃபி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இங்கே இருக்கிற ஸ்பீக்கரில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் போட்டு நம்மளோட சாங்கு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுற காண்டு சாங்கு 1 மணிக்கு. இந்த சாங் உனக்கு பிடிக்குமாடா? நல்ல வேலை ஹார்ட்டின் சிம்பிள் போட்டு தரல, இல்லைனா அப்படியே ரிட்டர்ன் கொடுத்துருப்பேன் நான். ஆஹா ஆஹா, என்ன ஒரு அருமையாக இருக்குது நம்ம பாட்டு கேட்ட காஃபி கிடையாது. அண்ணா உங்கள் பேர் என்னண்ணா? எந்த ஏரியாண்ணா? அப்படிங்களா? இப்போ நைட்டு ஃபுல்லாக எப்படி நின்றுனே இருக்கணுமா இங்கே? அப்படியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்தோம். கொஞ்ச நேரம் இங்கே அலப்பறை பண்ணிட்டு அண்ணங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி. ஆனால் பாவம் இது ஆக்சுவலாக 24/7 இருக்குமா ஷாப் இது. காஃபி டே, காஃபி டேன்னு சொல்லிட்டு அலையிறவங்களுக்கு கம்மி ரேட்டில் பெஸ்ட்டான காஃபினா எனக்கு தெரிஞ்சு இங்கே வரலாம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே நான் பார்ப்போம். ஆல் செட். பாட்டு கச்சேரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? காஃபி குடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி வந்துடும். என்ன பாட்டு பாடலாம்? வாடா வாடா வாடா. இசை மழையில் நனைய நீங்கள் தயாரா? ஏ வாழ்க்கையை தேடி நானும் போகிறேன், காண்டில் பாடும் பாட்டுக்காரன், போதையில் பாடும் சோக பாட்ட, சோடாவில் கலந்து பாட போகிறேன், மாம ஓட்டாண்டி பெரிய லூசாண்டி, அடி வாங்கிய நான் ஸ்ட்ராங்கான மாயாண்டி. பக்கத்தில் இருக்கான்டே, ரொம்ப பக்கத்தில் இருக்கான். யாருடா டவர் மேலே என்ன பண்ணுறான்டா? லெஃப்டில், லெஃப்டில் பாறான், லெஃப்டில் லெஃப்டில். எங்களோட பேட் லக். டைம் பார்த்தீங்கன்னா 1:23. இட்ஸ் ரெய்னிங். மழை பார்த்திங்கன்னா பெய்யுது. தட் மீன்ஸ் நான் கோபுரம் பார்த்திங்கன்னா உள்ளே வச்சாகணும். என்னடா இன்றைக்கி ரைடு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே ஒரு மாதிரி மொக்கையாக போதுன்னு நினச்சேன். பட் இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அட்வென்ச்சரஸ் ரைடு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்களாம் ஆல்ரெடி பேஞ்சு விட்டுருக்குடா மழை. எங்களாம் மழையே பெய்யலை பாரு, மழை தூருது அவ்வளோதான். ஸோ கோபுரோ பழி கொடுக்க நான் விரும்பலை. பொறுமையாக ஓட்டுறா, ரோடு ஈரமாக இருக்குது. ஸோ எஸ் மழை பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நின்று இருக்குது. ஸோ ஐ திங்க் இது பாசிங் க்ளவுட் தான் நினைக்கிறேன். அங்கங்கே பார்த்திங்கன்னா பெய்யுது மழை. பெரிய மழை வந்துச்சுன்னா ரெயின் கியர்ஸ் எடுத்து போட்டுற வேண்டியது தான். பட் ரஞ்சித்துக்கிட்ட ரெயின் கியர்ஸ் இல்லை. ஆ ரெயின் கோட் இல்லை, தேடிட்டேன் வீட்டில். மழை பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லாவே பேஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஈரமாக இருக்குது. அண்டு நம்ம புது டயர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ நேரம் ஈரத்தில் தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி நம்ம ஸ்பீடாக போய்ட்டு அதுக்குன்னு பிரேக் போட்டு போட்டுலாம் டெஸ்ட் பண்ண வேணாம், நமக்கு அது பிரச்சனையாக முடிஞ்சிடும். பட் என்ன புது டயர் கிரிப்பு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நம்பிக்கையாக ஒரு ரைடுக்கு நம்ம இந்த டயர் போட்டு போகிறோன்னா நல்லா இல்லாத டயர் நம்ம ஏன் ஃபஸ்ட்டு போட்டுன்னு வர போகிறோம்? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஒரு வீடியோ இருக்கும் இந்த டயர் எப்படி இருக்குன்னு. அதே மாதிரி ஸ்டேட்யூன் இந்த டயர்ஸே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே வரப்போகுது. அது கிவ்அவே கான்டெஸ்ட்டை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு செட் ஆஃப் டயர்ஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்க போகிறோம் இந்த XBHP ரைடு முடிஞ்சதுக்கப்புறம்.
அதை விட பெரிய முக்கியமான டாஸ்க் என்னென்னா ஃபோட்டோஸ் எடுக்கணும் எனக்கு இப்போ அந்த மேக்சினுக்கு. கொஞ்சம் நல்லா பயங்கர ப்ரொஃபஷனலாக எடுக்கணும் ஃபோட்டோஸு. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி போகிறானே RS 200 அவங்ககிட்ட தான் இருக்குது. ஒரு பேனிக் பிரேக் அடித்து பார்ப்போமா. பா செம்ம ஷார்ப்பாக நிற்குது பாருங்கள். 3 2 பா இதுலேயே நம்ம வண்டியில் ஏபிஎஸ்ஸே கிடையாது. ஸோ கைஸ் இந்த ரைடோட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட் தம்பி ஓரம் அடிச்சிட்டு போகிறேன் பக்கத்துலேயே வரேன். ஃபஸ்ட்டு டோல்கேட் பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணுறோம். யார்றாங்க லாரியா தம்பி ஓரம் போ தம்பி, ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. டூ வீலர்ஸுக்கு கூட டேக்ஸ் கட்டணும், 200 cc மேலே வண்டிகள் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனால் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஒயிட் ஹார்ஸ் விற்க போகிற ஐடியாவில் இருக்கேன் அப்படின்னா. அப்போ விற்க போகிற ஐடியாவில் இல்லை, பட் நான் போட்டேன். பட் அது எவ்வளோ ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. என் மேலே கூட அந்தளவுக்கு நீங்கள் லவ் வச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இவனை மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அபார லவ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சுருக்கீங்க. ஆனால் எனக்கும் அதான் நான் சொல்கிறேன்ல, டியோ விற்க சொல்கிறீங்க. அந்த கமெண்ட்டில் நிறைய பேர் ப்ரோ டியோ விற்றுருங்கன்னு. நான் ஃபஸ்ட்டு என் லைஃப்பில் வாங்கின வண்டிங்க அது. அது எவ்வளோ என்ன சொல்கிறது, பயத்தில் வாங்கினேன் தெரியுமா. 60,000 ரூபாய் வண்டி, இது எப்படா நம்மளால் சமாளிக்க முடியும் அப்படின்ற அவ்வளோ கஷ்டத்தினால லோன் போட்டு எடுத்த வண்டி அது. அதுவே எனக்கு பயங்கரமாக அப்போ ஒரு சூப்பர் பைக் எடுத்த ஃபீல்டில் நான் சந்தோஷமாக இருந்தேன். பெரிய கவுண்டரை அந்த வண்டி விற்க சொன்னீங்க நிறைய பேர். அதோட சென்டிமெண்ட் இதை விட மோசங்க. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸ்பிஹெச்பி ரைட்லேயே பார்த்தீங்கன்னா இவனை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ராசியான ஒரு வண்டி ஒயிட் ஹார்ஸ். 4 பேர் கண்ணு அட்ராக்ட் ஆகிற ஒரு வண்டிங்க. சொல்லப்போனால் ஒரு பிளே பாய் அப்படின்னே சொல்லலாம் இவனை. ஸோ கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50 ஆகுது. அண்ட் ரைட் நவ் வி ஆர் என் கிருஷ்ணகிரி. ரைட்டில் போனால் பெங்களூர், லெஃப்டில் போனால் சேலம், தர்மபுரி, சேலம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்துடும். காலைல 3 மணிக்கு உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறதுல ரொம்ப கேவலமாக ஃபீல் பண்ணுறேன். பட் என்ன பண்ணுறது, ப்ரெஷ் பண்ணி ஆகணும். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி. அண்ட் இவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு வரோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 1 hour பிரேக்கு. அந்த 1 hour பிரேக் இல்லைனா ஆல்மோஸ்ட் நாங்கள் 3.25 hourலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் சேலத்துக்கு வந்துட்டோம். பொறுமையாக தான் ஓட்டணும் இதுலேயும். நானும் பார்த்தீங்கன்னா பொறுமையாக தான் ஓட்ட ட்ரை பண்ணுறேன். இன்னும் பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டேக்கு ஊட்டிக்கு 4 hours 24 minutes பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டணும்னு காட்டுகிறது. இன்னும் 211 kilometers இங்கேருந்து ஊட்டி. ஸோ கைஸ் ஆக்சுவலாக பயங்கரமாக பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிருக்கு. ரோடு செம்ம வெட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில கோப்ரோவில். ரொம்பவே ஈரமாக இருக்குது ரோடு. அண்டு லாரியிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பயங்கர ஃபோர்ஸில் பின்னாடி வருது டயர்லேருந்து. அதுவே பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி இருக்குது. வைசர் மூடிட்டால் ஒன்றுமே தெரில. திறந்தால் பார்த்தீங்கன்னா அந்த டயர்லேருந்து வர தண்ணியெலாம் மூஞ்சி மேலே விழுது. உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன்லேயே தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்ம ஈரமாக இருக்குது. அண்ட் இந்த இப்போ சியேட்டில் போட்டிருக்கிற டயர்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பீடாகவே ஓட்டுறேன் நான். பர்ஃபார்மென்ஸ் எப்படி தருது, கிரிப் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நார்மலாக வெட் சர்ஃபேஸ்லாம் நான் 80க்கு மேலே போகவே மாட்டேன். பட் இந்த டயரில் பார்த்தீங்கன்னா 85-90 போயிருக்கேன். ஓ மை காட், பேனிக் பிரேக்கே போட்டேன். பட் பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னும் ஒரு 178 kilometers இருக்குது ஊட்டிக்கு. இங்கே ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்துருக்கேன். எலக்ட்ரிக் வெஹிக்கல் சார்ஜிங், இந்த பேட்டரி பைக்ஸ்லாம் இருக்குல்ல, பேட்டரி பைக்கு, பேட்டரி காரு, எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ், அதுக்கு சார்ஜிங் பண்ணுற ஸ்டேஷன் நினைக்கிறேன். சூப்பர், ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நம்ம ஏரியாவில் இந்த மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில். ஓகே கைஸ், எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா குட் மார்னிங். ஸோ விடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் பிரேக் எடுத்துட்டோம் கைஸ். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பிஹெச்பி ரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டயர்ஸு. சியட்டோட ஜூம் அப்படின்னு ஒரு சீரீஸில் ரேட் X1 அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டயர்ஸை. இந்த டயர்ஸ் தான் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்டு டயர்ஸோட பேட்டர்னே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் பைக்கில் ஆக்சுவலாக இந்த ரோட் ஃபைவ் டயர்லாம் வருவாங்க மிச்சலினில், அந்த பேட்டர்னில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் வரும்போது நிறைய தண்ணியிலலாம் ஓட்டினேன். பேனிக் பிரேக்லாம் கூட நான் போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க நைட் டைமில் அது கூட. பட் சூப்பராகவே பார்த்திங்கன்னா ஹேண்டில் பண்ணிச்சு. அண்டு இந்த சைஸ் பார்த்திங்கன்னா 150 வரும் இது சைஸு. அண்டு சியட்டோட இங்கே போட்டிருக்கு பாருங்கள் பிராண்டு, சியட்டோட ஜூம் ரேட் X1 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த பேட்டர்ன் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்கள், நல்லா கிரிப்பாக தான் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃப்ரண்ட் டயரும் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பாருங்கள். ஸோ சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த கோடுலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரோட்டில் கிரிப்பு சூப்பராக இருக்குது. சரிப்பா பார்ப்போம். எக்ஸ்பிஹெச்பி ரைடு நான் ஊட்டி ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு சில பேர் யோசிக்கலாம். என்ன ரீசன்னா ஆக்சுவலாக நான் கோவா பிளான் பண்ணியிருந்தேன், டு பி ஃப்ரேங்க், இந்த ரைடு கோவா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எக்ஸ்பிஹெச்பி சியட் இவங்க ரெண்டு பேரோட கொலாபரேஷனில் தான் பண்ணுறோம். ப்ளஸ் அவங்களோட விஷயங்கள் எல்லாமே பார்க்கும்போது ஓவர் பட்ஜெட் ஆகிடக்கூடாது அப்படின் தான் பிளானு. ஓவர் பட்ஜெட் ஆகிடுச்சுன்னா அப்புறம்
எனக்கு தான் பிரச்சனை. ஆல்ரெடி லடாக் போயிட்டு வந்து ஏகப்பட்ட செலவு நமக்கு. சரி ஓகே, எந்த இடத்துல போனோம் என்ன, இப்போ கூட இது 550 கிலோமீட்டர் கிட்ட ரைடு, இது பெரிய ரைடு தான் என்னை பொறுத்த வரைக்கும். லடாக் முடிச்சுட்டு வந்து ஒரு பெரிய ரைடு. அண்ட் நமக்கு முக்கியமாக மேக்சினில் பேர்லாம் வரும், எக்ஸ்பிஹெச்பி சிஆட் பெரிய பெரிய பிராண்ட்ஸு. அந்த ரீசனுக்காக தான் சரி நம்ம வால்பறை போகலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். காலையில் 4 மணிக்கு கிளம்பி வால்பறை போகலான்னு. பட் வால்பறை போகிறது பிரச்சனை இல்லை, பட் அங்கே போனால் என்ன இருக்குது சுற்றி பார்க்குறதுக்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வந்துச்சு. ப்ளஸ் காலையில் கிளம்பி போகலான்னு பார்த்தா மழை, அதனால் அதுவும் பார்த்திங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டு கிளம்பிட்டு நம்ம டைரெக்டாக ஊட்டிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி பிளான் பண்ணி ஊட்டி போயின்னு இருக்கிறோம். ஸோ வேறு லெவல் ஸ்பாட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்திருக்கோம். திஸ் இஸ் கால் பவானி. தண்ணி பார்த்திங்கன்னா ஃப்ளோ வேறு லெவலில் இருக்குது. கரெக்டாக பவானி கிட்ட இருக்கோம். போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துருக்கோம். ப்ரோ நம்பர் ஒன், உங்கள் நேம் ப்ரோ? சுவனேஸ்வரன். சுவனேஸ்வரன், ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரோ, உங்கள் நேம் ப்ரோ? நிதிஷ். ஸோ அவர் R15 SL3, இவர் பார்த்தீங்கன்னா NS200. அண்ட் இவருக்கு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துட்டேன் நம்ம ப்ரோக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே நின்று ட்ரோன் ஷாட் எடுத்துட்டு இருந்தேன், கரெக்டாக வந்தாங்க அப்படியே பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கிளம்புறோம். ஹாய் ஹாய் ப்ரோ, இப்போ தான் ஒரு 3 பேர் பார்த்துட்டு வரேன், கரெக்டாக நீங்களும். கிடையாது பட் தெரியல, பாப்போம். எங்க ப்ரோ ஹைவேல இருந்து கட் பண்ணி போறீங்க, நிறைய பேர் யோசிப்பீங்க. இவ்வளோ தூரம் வந்தாச்சு, நம்ம பார்த்தி ப்ரோ பார்க்காம எப்படி போகிறது? ஸோ பெருந்துறை பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் இந்த ரூட்டில். சரி ஓகே, நம்ம பார்த்தி ப்ரோ அப்படியே பார்த்துட்டு அவரோட R3 பார்த்திங்கன்னா பார்த்துட்டு போயிடலாம். குண்டில் போட்டிங்களா இல்லையா? ஏன்னா என்னை பார்த்து பயந்துட்டு போகிறோம். ஓகே, இல்லை ப்ரோ, அப்படியே பெங்களூர் போகிறானா? ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்களே ப்ரோ? இளமை திரும்புதே. சப்ஸ்கிரைபர் ரொம்ப பழைய சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா மீட் பண்ணியிருக்கேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், ஆக்சுவலாக கிராஸ் பண்ணி போயிட்டேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ பார்த்துக்கிட்டேன் சொல்லிட்டு. ஆமாம், கரெக்டாக இவரும் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு வந்தார். ஒருத்தன் ரொம்ப அமைதியாக இருக்கான், கத்தாமல். ஒருவேளை பழகிட்டனும் போன வாட்டி வந்ததுக்கப்புறம். அப்படி பழகிட்டு வாங்கி. ஸோ ஹியர் இஸ் த ரேம்போ. இப்போ எப்படி கத்த ஆரம்பிச்சிருவான்? கேமரா பிடிக்காத ரேம்போ அது. இதுதான் தவறான விஷயம். என்னடா என்ன ப்ரோ ப்ரோ, என்ன விட அவன் மோசம், அவன் கிளம்பியே கிளம்பிடுவான் பெங்களூருக்கு. வேணா வண்டியை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ப்ரோவோட வண்டியை பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இதுதான் ஃபேமிலிங்கிறது, நம்மளால கேட்கவே இல்லை பாருங்க. என்ன ப்ரோ மேஜிக்லாம் காட்டுறீங்க? ப்ரோவோட என்னது ப்ரோ, இது பேர் ரோமியோவா? ப்ரோவோட ரோமியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காரு. சொல்லுங்க ப்ரோ, வண்டி எப்படி ப்ரோ இருக்கு ஓட்டுறதுக்கு? சூப்பராக இருக்கா? சூப்பராக. நீங்கள் என்ன ப்ரோ இவ்வளோ அப்படியே? டேய், நான் பொய் சொல்ல போகிறேன், அவனுக்கு வச்சிருக்கு. நார்மலாகவே மைக்கு இருக்காவ நம்மளால. சைலண்ட். சொல்லுங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா அப்படியே இளமையாக சூப்பராக இருக்கீங்க. எல்லாம் ட்ரிம் பண்ணி ஒரு மாதிரி எக்ஸ்பிஹெச்பி ரைடு வேறு, அங்கங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம். அதனால் அதனால் கொஞ்சம் சேவ் பண்ணிட்டு போக சொன்னா வீட்டில் எங்கள் அம்மா. சரிடா சார், வரோம். அவனுக்கு பிடிக்கல போல கேமரா. நீயும் அந்த கேமரா பிடிக்கல? அவனுக்கு கேமரானா பிடிக்காது.
சரி ஓகே அப்படியே இந்த ஆக்சுவலி இந்த ரூட்டில் நாங்கள் வருவோமான்னு தெரில. அவினாஷின்னு இந்த ரூட் தாண்டி தான் போனோமா? இப்போ நீங்கள் ஹைவேலேருந்து கட்டானீங்கல்ல? ஆமாம். ஹைவேங்கிறது நேராக போகிறது. ஆமாம். பெருந்துறைங்கிறது உள்ளே வர்றது. புதுமையாக ஹைவே வந்து மறுபடியும் ஹைவே டச் பண்ணிக்கலாம்னு பிரச்சனை. ரைட்டு. ஸோ ப்ரோவோட வந்தி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம முறுக்கி பார்த்துட்டு ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்துன்னு போக போகிறேன். ஆன் பண்ண உடனே எண்ணெய் முறுக்கவும் அப்படின்னு வருது. அப்படியெல்லாம் வரல. ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளச் பிடிக்கணுமோ? ஓகே ஆன் பண்ணணுமா? வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம புதுசாக இருக்குது. என்னதான் ப்ரீ ஹோண்டா இருந்தாலும் டயர்ஸ் நல்லா புதுசு போல் இருக்குது ப்ரோ. ஆமாம். ரைடிங் ஜாக்கெட் போட்டோம் அப்படியே சர்ன்னு போனீங்கன்னு வச்சு. இல்லை எனக்கு வந்து குளிச்சுட்டு வந்து அப்படியே வந்துட்டேன். இல்லை எனக்கு வந்து வண்டி ஓட்டுறதுக்கு சந்தோஷமாக இருக்கணும் அவ்வளோதான். மற்றபடி அந்த சவுண்டு அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு ஓட்டுறப்ப சந்தோஷமாக ஃபீல் வரும் அவ்வளோதான். ரைட்டு. சரி ஓகே. எனக்கு கேமராவை பற்றி என்ன சொல்கிறேன் பாருங்க. கேமராவை ப்ரோ கிட்ட கொடுத்துட்டு நம்ம வண்டியில் அப்படியே அப்படியே வாம மின்னல் மாதிரி போயிட்டு இங்கேருந்து கிளம்புறேன். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு போகிறதுக்கு முடிவாக இருக்கும். அவனுக்கு வேறு லெவலில் ஃபோட்டோ சேர்த்து தரணுமா? ஓகே. இதெல்லாம் பிஜிஎம் போடணுமே. எப்படி இது நம்ம கால் எட்டும் கன்ஃபார்மா? இது ரொம்ப கம்மி தானே வெயிட். டேய் வண்டி எடுத்துன்னு போறேன்டா. இப்படி போய் மறுபடியும் இப்படி பாசெட்டில் போனீங்கன்னா மெயின் ரோடு. பிரேக்லாம் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. ஏபிஎஸ் இருக்குல்ல? ஆமாம். வேற லெவலில் டியூல் சேனலில் டேங்க்கு தான் செம்மையாக இருக்கானா ஒரு மாதிரி. எதனால் ரோமியோன்னு வச்சுங்க நீங்கள் பேசிக்கலாம் உங்களோட இது ரோமியோ? இல்லை அப்படி இல்லை. இதுக்கு என்ன பேர்? இதுக்கு வந்து அந்த மாஸ்டர். இந்த சின்ன வயசு பசங்களுக்கு எப்போவுமே மைண்ட் செட் அப்படி தான் யோசிக்கும். இல்லை பாருங்களேன் அது லுக்கு வேறு மாதிரியே இருக்குது. அதனால் இதுக்கு என்ன இது இது பார்க்கும்போது அப்படியே சும்மா யாராவது டபுள் சேர்த்துக்க ஏற்றிக்கன்னு சொல்கிற மாதிரி. ஒய்ஃபோட வண்டி ப்ளூ கலரில் இருந்தது. சரி அவங்கள ஜூலியட்டாகும். இப்படி சொன்னால் தான் வீட்டில் சோறு போடுவாங்கன்னு என்னென்ன சொல்கிறாரு பாருங்க. இந்த கலர் நல்லா இருக்கு ப்ரோ. RS 200 மைலேஜ் இப்போ வரைக்கும் இன்னும் பெட்ரோல் போடல டேங்க் ஃபுல் பண்ணிட்டு. நம்மால் ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு ரெண்டாவது ரவுண்டு முடிச்சுட்டு இன்னும் 3 பாயிண்ட் தான் இருக்காப்ல. இங்கேருந்து போயிட்டு எங்கேயாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே கலாச்சாரம் இங்கேயே இருக்குது. ரெண்டு இருக்குது. கூச்சமாக இருக்குது அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்று டீ டீ ரெடி ஆகிடுச்சு. டீயா ப்ரோ? ஆமாம். இங்கே போயிடுவோம் ப்ரோ குடிச்சா ப்ரோ. காஃபியா? டீ இந்த ஃபார்மாலிட்டிலாம் வேணாம் ப்ரோ. காஃபி போட சொல்லுங்க சார். சார் 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 ஃப்ளைட்டில் இருந்து இப்போ தான் இறங்குனீங்களா? வாடா அமைதியா. இதில் ஒரு கூச்ச போடுறாப்புல. அதுக்குள்ளே ப்ரோ உங்களுக்கும் பார்த்திக்கும் ஏதாவது ப்ராப்ளமா ப்ரோ? ரொம்ப ரொம்ப இப்போ என்னவோ இவர் வீடு என் வீடு பக்கத்து பக்கத்தில் இருக்கு. அப்படியே டெய்லி அப்படியே வந்து மீட் பண்ணிக்கிறது. 400 கிலோமீட்டர் தாண்டி வந்தா ஒரு வீடு. சரி ஓகே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போட்டாதீங்களா? ஆமாம் நாங்கள் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டோம். இந்த இடத்துல தான் அப்படியே உளுந்து இது பாருங்க அதெல்லாம் நாங்கள் அடிச்சு போட்டோம். ஸோ கைஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. பார்த்தி ப்ரோ வீட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அவருக்கு அன்பளிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு விங்கிள்ஸ் கேக் கொடுக்கலான்னு பார்த்தேன். உங்களுக்கே திருப்பி இது ஒரு உருட்டு ப்ரோ. நம்ம அடுத்த சாங் ரெடி ஆயினிருக்கு. காண்டு விட வேற லெவலில் இருக்கும். ஸ்டே டியூன்ட். கிளம்புறோம். சென்ட் ஆஃப் தரோம். இன்னும் நீ போலியாடான்னு பார்க்குறோம் போல இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ எக்ஸிட்டு உங்கள் கண்ட்ரிலேருந்து? அநேகமாக அடுத்தது ஒரு லாரி பேட்டரி எடுத்துன்னு போனால் தான் நார்த் ஈஸ்ட் போக முடியும் போல. சரி ஓகே ப்ரோ பார்ப்போம். டாடா. ஸோ எங்கள் ஸ்கூல் பசங்க ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தேன். சரி ஓகே ப்ரோ பாய். சப்ஸ்கிரைபர் ஸ்கூலுக்கு போகிறது பார்க்குறதே ஒரு தனி சுகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் அ பிரேக்ஃபாஸ்ட் டைம். அவினாஷிக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 20 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ரெஷ்அப் ஆகிட்டு போயிடலான்னு வந்திருக்கேன். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:22 ஆகுது. அண்ட் வி ஹாவ் ரீச்சு அவினாஷி. இந்த இடம் அவினாஷி பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஊட்டி ரைடு போனப்போ நம்ம வண்டியில் ரைட் எடுக்கணும்டா. இப்போ கைஸ் ஊட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 68 கிலோமீட்டர் இருக்குது. என்னன்னு தெரியல சடனாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ரீசனுக்கு இவ்வளோ டிராஃபிக்கு? இங்கேயே அது மூடி வச்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஸோ மக்களே மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. 12:10 ஆக போகுது. நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு தின்ன மேலே ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துட்டேன். படுத்து நல்லா தூங்கிட்டேன்.
ஏன்னா கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்தால் தான் சரியாக இருக்கும். ஸோ ஊட்டியோட காட் செக்ஷன் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த தெலுங்கு சாங் ஷூட் பண்ணும்போது என்ட்ரி டிக்கெட்டில் கேட்டாங்க. இந்த வாட்டி அது கேட்கலை, தெரில இங்கே கேட்பாங்களா இல்லை முன்னாடி இன்னும் இருக்கான்னு தெரில. காட் செக்ஷனு அதில் உள்ளே வரும்போதே அந்த ஸ்மெல்லு வருது பாருங்க, வேறு லெவலுங்க. ஆஹா, என்னது எவ்வளோ பேர் செக் பாஸ்டம் நான் பைக் கோட் இருக்கா? பைக்கு கோட் டோக்கனா? எப்பத்துலேருந்துண்ணா இது? நானா நம்ம ஏரியாவில் இருந்து தமிழ்நாட்டிலே நம்ம கேட்ட ஓக்கணு. காதல் வைத்து காதல் வைத்து காத்திருந்தேன், ஓஹோ காந்தமா வந்து இருக்கும் இந்த காலம் என்ன. லதாக் டெரைன்ஸில் ஓட்டினதுக்கப்புறம் ஏதோ இதெல்லாம் கப்பலில் போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ஊட்டிக்கு இந்த வண்டியில் தாங்க வந்தேன். அவெல்லாம் டப்பிங் கொடுத்து நின்னேன் கோப்ரோவில் எடுத்துகிட்டு, மைக் கோடு இல்லாமல். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ஏறுறேன், ரெண்டாவது பெண்டிலே மூணாவது பெண்டோன்னு நினைக்கிறேன். உண்டாய் பஸ் ஒன்று வந்து நிற்குது, அப்படியே தூக்கி வார் போட்டுச்சு எனக்கு. குளிர் ஸ்டார்ட் ஆகிடும் போல. ஸோ காய்ஸ், கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு ஆயிடுச்சு. சில்லுன்னு காற்று ஜன்னல் சாத்து, சில்லுன்னு காற்று ஜன்னல் சாத்து, அந்த மாதிரி கிளைமேட்டு. நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா பிச்சு போட்ட மாதிரி இருக்குது இப்போ ரோடு ஃபுல்லாகவே. ஹேர்பின் பென்ஸு இன்னும் பார்த்திங்கன்னா கரெக்டாக 58 நிமிஷம் காட்டுகிறது எங்களோட ஸ்டேக்கு ஊட்டியில். எப்படி வந்தால் பாருங்க லாரிக்காரன். ஸோ மேலே ஏற ஏற பார்த்தீங்கன்னா அப்படியே சில்லுன்னு இருக்குது. ஐயோ, இவங்களே உடச்சி எடுக்கிறாங்களா? லேண்ட்ஸ்லைடான் தெரியலையே. சும்மா இருக்கிற மலை இவங்களே நோண்டு எடுத்துருவாங்க போல். என்னதான் லதாக்லாம் போயிட்டு வந்தாலும் நம்ம ஏரியாவில் இந்த மலை பார்க்கும்போது எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமாக இருக்குங்க. டேய் டேய் டேய், பிள்ளைங்க வரானுங்கடா. குரங்கு கிட்டேருந்து கடி வாங்க விட மாட்டோம் போல இருக்கு இன்னைக்கு நீ. சுகேஷ், ஒரு இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு நின்னோம், மழை பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுகேஷ், ஆக்சுவலாக இன்னும் நாங்கள் ஊட்டிக்குள்ளேயே போகல. டைம் பார்த்திங்கன்னா 2:39 ஆகுது, அண்ட் எங்களோட லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு 3:30 ஆகும்னு சொல்லிட்டு கூகுள் மேப்ஸ் காட்டுது. அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பார்த்திங்கன்னா எங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அண்டு ஒரு சூப்பரான பர்சன் மீட் பண்ணோம். ப்ரோ, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் ப்ரோ. மை நேம் இஸ் ரேவந்த், ஐ அம் ஃப்ரம் பாண்டிச்சேரி, ட்ராவலிங் ஆல் ஓவர் இந்தியா டு மேக் வேர்ல்ட் ரெக்கார்ட். So, I'm traveling from past 1 year, 7 months. I think to complete all over India trip in 1 or 2 months. But unexpectedly, due to this COVID-19, I faced literally many problems and I got a situation to stay on the food path. And I used to ask, when someone are donating food, I used to ask them, please give me one more packet. I'm from South India. So, I want a, I need so much rest. So, please give me one more packet. Like that, I took food and I used to stay on the food path due to this COVID-19. And like that, it's been 1 year, 7 months and I still keep traveling and I have to complete 3 more stays. Great. And I wish everything will be happen. So your last 1.7 years ah pathina all India pannit irukkar ride, but due to COVID situation nariya prachanagal pathina anubhavichitaran. Even food day kadaikama footpath la ellam thoongi irukkaran, and experience la share pannit irundaru. So indha maari riders paakumbodhu even nariya perukku pathina inspiration ah irukum. Bro, all the best solla nam kalamara. Bro, all the best bro, hopefully you will complete the ride soon. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸில் எங்கள் ஸ்டேக்கு போயிடலாம். ஆனால் இந்த டயரில் எவ்வளோ வேணால் கார்னரிங் பண்ணுறேன். அந்த ஒரு சின்ன இது கூட இல்லைங்க, பிசுறு கூட இங்கே பாருங்க. ஃபுல்லாக லீன் பண்ணி தான் ஓட்டுறேன். செம்ம கிரிப்பாக இருக்குது கார்னரிங்க்கு. டயர்ஸு சியட் நான் இப்போ போட்டிருக்கிறது சியட்டு ஜூம் ரேட் ஆக்சனோன்னு சொல்லுவாங்க. பிரேக்கிங் பார்க்குறீங்களா பாருங்கள், ப்ராப்பராக நிற்குது பிரேக்கு. கார்னரிங் தான் வேறு லெவலில் இருக்குங்க கான்ஃபிடென்ஸாக. இந்த டயரில் அல்டிமேட்டாக இருக்குது கிரிப்பு. அங்கே இடத்துல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோங்க. ஃபோட்டோ ஃபோட்டோ ஃபோட்டோன்னு சொல்ல போனால் 11 மணிக்கு நாங்கள் வர வேண்டியது. ரைட் சைடு கார்னரிங் ஈஸியாக பண்ண முடியுதுங்க, இந்த லெஃப்ட் சைடு தாங்க பாருங்க. ஈஸியாக பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம், கட் பண்ணலாம் டயர்ஸில். கிரிப்பு அல்டிமேட்டாக இருக்குங்க. லெஃப்ட் சைடு பாருங்க, ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செம்ம மழை க்ளவுட்ஸு, ரெயின் க்ளவுட்ஸு. இந்த இடம் பார்த்திங்கன்னா எனக்கு செம்ம ஞாபகம். இங்கே தான் ஃபுல்லாக அந்த தெலுங்கு சாங்கை ஷூட் பண்ணியிருந்தோம், வண்டி ஓரம் கட்டு சன்செட் ஆகிற டைமில். வா, செம்ம சில்லுன்னு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 16 degrees இருக்கும்னு நினைக்கிறேன் டெம்பரேச்சரு. இங்கே யானைகள் இருக்கலாம், புலிகள் இருக்கலாம்,
ஏன் டைனோசர்கள் கூட இருக்கலாம். ஏன் இப்படி பேசுகிறேன்னா பசி மயக்கம். இன்னும் 3 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் எங்கள் ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் வந்துடுவோம். அப்பாடே கொஞ்சம் வழி விட்டால் நாங்கள் போயிடுவோம்டா சாமி. ப்ரோ எங்கள் அவென்ச்சர் எங்கே ப்ரோ இருக்கு? செம்மையாக பார்த்தீங்கன்னா குளிருதுடா சாமி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ப்ராப்பர்ட்டி. வண்டி பார்த்திங்கன்னா மேலே விடணும். ஸோ நாங்கள் போய் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே இடத்தெல்லாம் சுற்றி காட்டுறேன். நான் மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கேன். நான் ஒரு ரூமுக்கு போய் பேசுவோம். ஸோ கைஸ், ஊட்டி பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. கோப்ரோவில் நீங்கள் நாங்கள் ஸ்டே பண்ணுற லொக்கேஷன் பார்த்துருப்பீங்க. பட் நான் ஒவ்வொரு இடத்தையும் இங்கே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறத விட ட்ரோன் ஷாட்டோடய பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடலான்னு இருக்கேன். ட்ரோன் ஷாட்டில் பாருங்கள் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டே பண்ண இடம். பயங்கரமாக குளிருது. நேற்று நைட்டு 11:30 வண்டி எடுத்தது. ஃபோட்டோஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஈவினிங் 3 மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம். இன்னும் மதியம் சாப்பாடு நாங்கள் சாப்பிடவே இல்லை. போய் நாங்கள் சாப்பிட்ணும். பயங்கரமாக குளிர்ந்து வேறு. அண்ட் இன்னைக்கு ஒரு நைட்டு தான் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் XBHPயோட இந்த ரைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ரைடு தான். பிகாஸ் இன்னும் நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். பிகாஸ் ஃபோட்டோஷூட்டில் நாளைக்கு இங்கே வேலை இருக்குது. பிகாஸ் மேக்ஸிமம் நம்மளோட ஃபோட்டோஸ் வரப்போகுது. அதுதான் முக்கியமான டாஸ்க்கு இந்த ஒரு ரைட்லேயே. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த விளாக் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். போர் அடிக்காமல் என்டர்டெய்னிங்காக எடுத்துகிட்டு போயிருப்பேன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ட்ரோன் ஷாட் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் சந்திக்கிறேன் கைஸ். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப்.